டைரி நிகழ்ச்சியோட நான் உங்க சகா. காலங்கள் உருண்டோடலாம், நாட்கள் உருண்டோடலாம், நாழிகைகள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இரவு நேரத்துல நகரலாம். ஆனா என்னோட குரலுக்கும் உங்க செவிகளுக்கும் எப்பவுமே ஒரு இறுக்கமான பந்தம் இருக்கு அப்படிங்கறத நான் ரொம்ப நம்புறேன். இந்த நம்பிக்கையோட தான் இந்த நாளை இந்த வருஷத்தை துவங்கியிருக்கேன். நிறைய விஷயம் செய்யணும், நிறைய விஷயம் வேணும். எல்லாரும் ஆசைப்படுறது இல்ல, அவனும் ஆசைப்பட்டிருக்கான். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மர கீற்று நில நீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போலே நில ஒழி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதர் பட வேண்டும். எந்த சித்தம் மகிழ்ந்துடவே நன்றாயிளம் தென்றல் வர வேணும். நிறைய அந்த மாதிரி என்னுடைய முண்டாசு கவிஞர் நிறைய வேணும்னு பாடியிருக்காரு. மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம், எனக்கு என்னவோ இதெல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு சைட் கேட்க மனசு தோணுது. ஆனா இத்தனை நாள் நமக்கு கிடைச்சதுக்கு, நமக்கு கொடுத்ததுக்கு நம்ம எவ்வளோ நன்றி சொல்லியிருப்போம். மா தேங்க்ஸ்மா, ரொம்ப நாளா நீ தோசை ஊத்திட்டு இருக்க எனக்காக. இங்க வா, கைகளை காட்டுன்னு ஒரு முத்தம். மோதிரம் போட வேணாம், வளையல் போட வேண்டாம், ஒரு முத்தம். ஆத்மார்த்தமான நண்பனா நான் இருக்கே, என்னடா உனக்கு செஞ்சிருக்கேன் மச்சான் அப்படின்னு ஒரு துளி கண்ணீர். என் கூடவே நடந்து வர்ற துணையான இருக்கேன்னு மனைவியோ கணவனோ ஒருவரை ஒருவர் அன்பினால் முகர்ந்து முத்தமிட்டு மகிழ்தல். கிடைச்சதுக்கு நன்றி சொல்லுவோம். வரப்போற அந்த ஆண்டு நிச்சயமா நல்லது ஆண்டா தான் அமையும். ஆனா கிடைத்த விஷயங்களுக்கு நன்றி சொல்லுவோம். இணைந்திருப்போம். இது ஹலோ எஃப்எம் 106.4. ஹலோ எஃப்எம் 106.4. உடம்ப வளைச்சு நெளிச்சு பண்ணா யோகா. நம்ம டிவியில பாத்திருக்கேன், சகா வாட்ஸ்அப்ல கூட பல வீடியோஸ் வருது யோகா பண்ணுங்க அப்படின்னு. யோகாங்கிறது ஒரு கலை, உடம்புக்கு ரொம்ப நல்லது, டாக்டரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, இதெல்லாம் ரைட்டு. மெடிடேஷன் அப்படிங்கிறாங்க, ஒரு தியான நிலைங்கிறாங்க. அது பத்திலாம் எங்கேயாவது படிக்க போனா அல்லது கேள்விப்படுற மாதிரி போனா ஏகப்பட்ட ஃபீஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. சும்மா அந்த கோவில்கள்ல தியான மண்டபம்னு வச்சுருக்காங்கல்ல, அங்க போய் உட்கார்ந்த அளவு நமக்கு எங்கேயாவது ஞானம் பிறக்குதான்னு பார்க்கலான்னு பார்த்தா மனசு கடந்து அலைவாயுது. கத்துக்கணும்ல. செல்வகுமார் ஹலோ எஃப்எம்ல டைரி நிகழ்ச்சியில பேசினாரு. பேர்லயே செல்வம் வச்சிருக்கீங்க, அப்புறத்துக்கு தியானம்லாம் ஜாலியா இருங்க அப்படின்னு. நீங்க வேற சகா, கரெக்டா திருமணம் ஆக போகுது, மனச கட்டுக்கோப்பா வைடா. வாழ்க்கை பெருசு பயங்கரமா நடத்தணும்னு வீட்டில் வேற பீதியை கலப்புறாங்க, என்ன செய்யணும்? ஏங்க, இந்த தியானம் அந்த நிலை ஒருமுகப்படுத்துறது அன்றாட நம்மெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயம் தாங்க அப்படின்னு. எப்படி? அடா, வீட்டில் சாப்பிட்றோம், ரசிச்சு ருசிச்சு, அந்த சாப்பாட்டில் உப்பு இருக்கா, உரப்பு இருக்கா, தொட்டுக்கெல்லாம் கரெக்டாக எடுக்கிறோமா, சோத்தோட போட்டு குழப்பி சாப்பிட்றோமா, இட்லி அதற்கான கறி குழம்புன்னு எவ்வளோ வக்கனையாக திங்கிறோம். ஒரு படம் பார்க்குறப்ப முதல் 10 நிமிஷம் ஒட்டாது படத்தோட நம்மளோட மனசு, அடுத்த ஒரு 2 மணி நேரம் நடுவில் இன்டர்வெல் பீரியட் விட்டுறலாம், அடுத்து வர எல்லா நேரங்கள்லையும் சினிமாவோட நம்மளோட மனசு இருக்கே உள்ள போயிடுறோம். ஒரு புக்கு படிக்கிறப்ப அந்த மாதிரி தான். ஸ்டடீஸ் விட்டுருங்க, பள்ளிக்கூட படிப்பு, காலேஜ் படிப்பு, ஏதாவது சுவாரஸ்யமான புக்கு படிக்கிறப்ப அதுவாகவே மாறிடுறோம் நம்ம. நீங்க தான் நிச்சயம் ஆயிடுச்சு, பல நேரங்கள் அவங்கள்ட்ட தான் பேசுறேங்கிறீங்க. கண்டிப்பா அந்த வார்த்தையை சொல்லியிருப்பீங்க, அவங்களும் சொல்லியிருப்பாங்க, உலகத்தையே மறந்துடுறேன் அவங்ககிட்ட பேசினா மட்டும் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, தூக்கம்லாம் தள்ளி போயிடுது, எங்கிருந்து பிறக்குது இப்படி ஒரு நிலை? அதாங்க தியான நிலை அப்படின்னு. நீங்க வேற விளக்கம் தெரிங்க. எனக்கு முறைப்படி சகா சங்கீதம் கத்துக்கிற மாதிரி முறைப்படியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தகுந்த ஏற்பாடுகள் பண்ணணும், அதெல்லாம் தேவையே இல்லை, கல்யாணமான தன்னால நடக்கும் அப்படின்னு செல்வாட்ட நினைஞ்சிருப்போம். ஹலோ எஃப்எம் 106.4. ஹலோ எஃப்எம் 106.4.
பேப்பர்ஸ் பயன்பாடே இருக்க வேண்டாம், மரத்தை வெட்ட வேண்டாம், பேப்பர்ஸ் எல்லாம் தயாரிக்க வேண்டாம், சகா டிஜிட்டலைஸ் ஆயிட்டு இருக்கோம் நம்ம. ஹலோ எஃப்எம்ல டைரி நிகழ்ச்சியில அவசர அவசரமா போனை போட்டு ஒரு நண்பன் சொன்னான், எல்லாமே டிஜிட்டலைஸ் தான் இன்னைக்கு, ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு ஆகுது, பூர்த்தி பண்றதே வித்தியாசமா இருக்கு, ஆதார் கார்டு உள்ள நுழைஞ்சோனே மனுஷனோட ஐடென்டிட்டி வருது, இதை தாண்டி இந்த பேப்பரு எழுதுறது, ஏதாவது நீ பேசின அவ்வளவுதான். இன்னைக்கு எப்பவுமே இந்த கைப்பட எழுதி கொடுக்கற பழக்கம் இருக்கும், பிறந்த நாளோ அல்லது அவங்களோட வெட்டிங் டேயோ ரொம்ப உகந்த நாட்கள் அப்படின்னா நம்ம கைப்பட உட்காந்து எழுதுறது, டைப் பண்ணலாம் கம்ப்யூட்டர்ல பிரச்சனை இல்லை, ஆனா அந்த எழுத்து அப்படிங்கிறது வண்ணமயமான அந்த எழுத்துல தெரியும் நமக்கு, எதை போல் பண்றது, எதை ஒரு மாதிரி சுழிச்சு எழுதுறது, எதுக்கு கீழே புள்ளி வைக்கிறதுன்னு, அது கொஞ்சம் வரைகளை மாதிரி ஈஸியா இருக்குமேங்கிற காரணத்தினால பிரசன்ட் பண்ணுவேன். அதோட சில பரிசுகள் எல்லாம் வச்சு இனிமே கொடுக்காத உன்ன ஆதிகாலத்து ஆள்னு நினைச்சிருவாங்க, லெட்டர் போடுறதே அந்த ஒரு வண்ணமா கொண்டு வந்துட்டான் அவன். சோ எல்லாமே டிஜிட்டலைஸ்டா, எஸ்எம்எஸ் பண்ணு, மெயில் பண்ணுமே, பேப்பர் பேனா, பேனாவ சுத்தமா கையில் எடுக்காதங்கிறான். அப்படியே பழக்கப்பட்ட சில பேர் அந்த முதியவர்கள் பார்த்து கேட்டேன், இப்ப எப்படிங்க இருக்கு, பணப்பழக்கமா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லா ஸ்மார்ட் போனு இந்த மொபைலுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, இதெல்லாம் எங்களுக்கு அப்புறம் இருக்கிற பிள்ளைங்க நீங்க எல்லாம் கத்துக்கங்க, நாங்க மாறணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா தா என் பக்கத்துல உட்காந்துருக்காள் இவ, இவ்வளவு நேரா பார்த்து பேசினா மட்டும்தான் எனக்கு ஆசையே, எங்கேயோ தொலை தூரத்துல இருந்து போன்ல பேசினா கூட ஏதோ இழந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். தம்பி 70 வயசு இருக்கும் ரெண்டு பேருக்கும், தம்பதிகளுக்கு நேரா பார்க்கணும், கையை பிடிக்கணும், கண்ணை பார்க்கணும், பேசணும், அவ கொஞ்சம் முறைக்கணும், இதுலதான் சுவாரஸ்யமா இருக்கு. என்னமோ டிஜிட்டலைஸ் போங்க, அந்த வார்த்தை எனக்கு பெருசா புலப்படல, ஆனா வியாபித்திருக்கக்கூடிய அந்த பெருசுகளோட மனசுல நான் எழுதுறத உட்காந்து, நான் கைப்பட கொண்டு போய் சேர்க்கறது, நான் பார்த்து பேசுறதுன்னு ஒவ்வொரு வண்ணமும் புதுசா இருக்கு அவங்களுக்கு. உங்களுக்கு எப்படி, நிறைய பேசலாம் சகா கிட்ட, இணைஞ்சிருப்போம். இது ஹலோ எஃப்எம் 106.4. ஹலோ எஃப்எம் 106.4. எந்த காரியம் செய்யணும்னாலும் முதல்ல பயம் சகா எனக்கு, அதை தாண்டி உடனே செய்ய மாட்டேன், ரொம்ப தாமதம் எடுத்துக்குவேன். இந்த பரீட்சைக்கு முத நாள் படிக்கிறதுங்கிறது எல்லா பிள்ளைகளுக்கும் உரித்தானது தான். முதல் நாள்லேருந்து நான் படித்தாலும், வெறும் பரீட்சைக்கு முத நாள் மட்டும் இல்லை, முதல் நாள் என்னைக்கு பரீட்சைன்னு அறிவிச்சிட்டாங்களோ அந்த முதல் நாள்லேருந்து படித்தாலுமே ஏன்னோ தெரியல மறந்து போகும். ஒன்று அந்த டிஸ்டர்பன்ஸு, அப்புறம் பயம், இது எல்லாம் மீறி எனக்குள்ள ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை நிச்சயமாக இருக்கத்தான் செய்யுது. சிக்கந்தர் ஹலோ எஃப்எம்ல டைரி நிகழ்ச்சியில் பேசினார், என்ன பண்ணிட்டுருக்கீங்க இப்போ அப்படின்னு, காலேஜ் முடிச்சிட்டேன், சொற்பமான சம்பளத்துக்கு ஒரு வேலையில் இருக்கேன், அந்த வேலைங்கிறது ஏதோ ஓடுது சகா, ஆனால் மேலதிகாரிகிட்ட பேசுறதோ அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணுறதோ, ஏன் பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணுகிட்ட பேசுறது கூட ஒரு விதமான பயம். தமிழ் மீடியத்தில் படித்தேன், தமிழ் தான் எனக்கு சுவாசம், இந்த இங்கிலீஷை பார்த்து பயங்கர பயம். அப்போவே காலேஜில் நுழைஞ்சோன்னே இங்கிலீஷில் தான் கேள்வி கேட்டாங்க, அடுத்து ஒரு பொண்ணு கூட எப்படி பேசுறது பழகிறது, அதுல ஒரு பயம், பயங்கரமா இருக்காங்களேடா எல்லாரும் லெவல்ல சொல்றேன். எங்க அப்பா சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளி சகா, அம்மாவும் அக்கம் பக்கத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, 3 குழந்தைகள், நான் தான் மூத்தவன், எனக்கு அப்புறம் ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, வறுமையான குடும்பம் தான், ஆனா நான் மேல வந்துட முடியுங்கிற நம்பிக்கை இருந்தாலுமே இந்த பயம் தொத்திக்கும். 4 பேத்துக்கிட்ட நின்று இந்த மீட்டிங்லாம் பேசுகிறாங்கல்ல, ஐயோ நான் உங்களெல்லாம் நினைப்பேன், எப்படி தான் பேசுகிறாங்களோ அப்படின்னு, ஏன்னா பேச்சில் பயம். இதெல்லாம் தாண்டி நான் வாழ்க்கைக்கு பெருசாக எடுத்துக்கிற ஒன்று அப்படிங்கிறது என்னோட உறவுக்கார பெண்ணவ, ஸ்கூல் லைஃப்லேருந்தே பழக்கம், ஜஸ்ட் ஃப்ரெண்டு சகா வேறு எதுவும் கிடையாது, நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது வார்த்தைகளை போட்டு முடிச்சு போட்டுறாதீங்க டைரியில், நான் தொடர்ந்து கேட்குறவேன், நீங்கள் எதை ஆரம்பித்தா எங்கே வருவீங்கிறது எனக்கு நல்லா தெரியும்னு என்கிட்ட மட்டும் பயம் இல்லாமல் நல்லா பேசினார். சிக்கந்தரை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு, மனசில் உள்ளதை சொன்னார். ஸோ நல்ல ஃப்ரெண்டு தோழி அவங்க, சொந்தக்காரங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், அந்த அளவுக்கு நட்பு. அடிக்கடி என்ன ஏதாவது தூண்டிக்கிட்டே இருப்பாங்க, அதை செய் இதை செய், ஏன் சும்மா உட்காந்துருக்க, படி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு, ஐஏஎஸ் போன்னு என்னென்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஊன்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன்.
பயமான சூழ்நிலைகளை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை. நண்பா, ஃபேமஸ் வேர்டு இது, பயமான சூழ்நிலைகளை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை. ஏனென்றால் அவைகள் தான் எனக்கு நல்ல சந்தர்ப்பங்கள். சொன்னது புரூஸ்லி, ஒரு மிகப்பெரிய இந்த விளையாட்டு வீரர் தாண்டி, இந்த குத்துச்சண்டை வீரர் தாண்டி, இந்த கராத்தே குங்ஃபோனு இந்த கலைகள் போறவங்களுக்கெல்லாம் பயம்ங்கிறது எழலும் இருக்கக்கூடாது. அதனாலதான் புரூஸ்லி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட நினைஞ்சிருப்போம். ஹலோ எஃப்எம்ல டைரி நிகழ்ச்சியில் உவமை தமிழ்ல ரொம்ப சிறப்பா கையாளப்பட்டிருக்கு காலம் காலமாக. ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்களோட நான் உங்க சகா. எல்லா மொழிகள்லயும் உவமை இருக்கு, ஆனா தமிழ்ல மட்டும் கூடுதல் சிறப்பு. காரணம் என்ன? கையாண்ட விதம். நீங்க எடுத்துக்கோங்களேன், மொழி பெயர்க்கப்பட்ட பல இலக்கியங்கள்ல கூட ராமாயணம் மகாபாரதம்னு இங்க வர்றப்ப அந்த உவமை கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ராமருக்கும் சீதாவுக்கும் இடையில ஒரு காதல் காட்சியா இருக்கட்டும், மகாபாரதத்துல அர்ஜுனனை விவரிக்கிற ஒரு முறையா இருக்கட்டும், இந்த உவமை வந்து ஜாஸ்தியா இருக்கும். பன்னெடுங்காலமாக ஒரு விஷயம் எழுதிக்கிட்டே இருக்கும், என்ன? வானமும் நீளமும் போல, கடலும் அலையும் போல சேர்ந்தே இருப்பதற்கான காரணம்னு அப்படி எழுதுறாங்க. ஆனா உவமை வேற இல்ல. சமீபத்துல என்னை நோக்கி வந்த கடிதங்கள், இந்த உவமை சான்று அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. எதெல்லாம் நம்ம பாடுபொருளா வச்சிருக்கோம்? காளிதாசன் சொல்றாரு ரகு வம்சத்துல, இப்படியே குறிப்பிடுறாரு அவரு, ரகு வம்சத்துல ஊர்காவலுக்கு போயிட்டு வந்து லவன் போயிட்டு வராரு, தன்னோட அறைக்கு திரும்புறான், அறை பூட்டப்பட்டிருக்கு, கதவை திறக்கிறாரு, உள்ள பார்த்தா அந்த நகரத்தோட காவல் தேவதை உட்கார்ந்துருக்காங்க. எப்படிரா உள்ள வந்தாங்க? லவனுக்கு ஆச்சரியம், ஏண்டா வீட்டை போட்டிருக்கோம், ஜன்னலை போட்டிருக்கோம், கதவு வழியா வரல, ஜன்னல் வழியா வரல, சுவர்ல எங்கேயாவது ஓட்ட போட்டிருக்காளானா இல்ல, அப்புறம் உள்ள உட்காந்துருக்கா இந்த காவல் தேவதை. இவனுக்கு ஆச்சரியம். காளிதாசனோட உவமை பாருங்களேன் ரகுவம்சத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? கண்ணாடிக்குள் விழுந்த பிம்பம் அக்கண்ணாடியை காயப்படுத்தாமல் உள்ளே புகுந்த மாதிரி அந்த தேவதை உட்புகுந்தாள். எவ்வளவு பெரிய உவமை இது! கண்ணாடிக்குள்ள பிம்பம் விழுது, எப்படி, எது வழியா போச்சு, அந்த கண்ணாடியை காயப்படுத்தலையேன்னு கேக்குறாரு. இன்னொன்னு, செடியிலிருந்து இந்த பூக்கள் அப்படியே கீழே விழுது. இக்பால் பாக்குறாரு கவிஞர், அவர் கூறிய உவமை என்ன? தூங்கும் குழந்தையோட கையிலிருந்து தவறி விழும் பொம்மை மாதிரி அந்த செடியிலிருந்து பூக்கள் தவறி விழுது. தூங்குற கையில, அதுவும் குழந்தையோட கையில பொம்மை நிக்காது இல்ல, தவறி விழும். அந்த மாதிரி செடிகளுக்கே தெரியாம, கொடிகளுக்கு தெரியாம அந்த பூக்கள் விழுது பாறேன்னு அந்த கவிஞன். என்னோட சுயநலத்துல பொது நலனும் கலந்திருக்கு. எப்படி? என்னோட சுயநலத்துல பொது நலனும் கலந்திருக்கு. எது மாதிரி? ஆகாரத்திற்காக அழுக்கை தின்று தடாகத்தை சுத்தம் செய்கிற மீன் மாதிரின்னு கலைஞர் எழுதின உவமை மாதிரி வாழ்க்கையில உவமைகள் உண்மையா இருக்கே. காரணம் என்ன? நினைஞ்சிருப்போம்.